கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி அக்டோபர் 28-29 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 200-க்கும் அதிகமான ஸ்டால்கள் தனிப்பட்ட ஜுவல்லரி பெவிலியன் வரந்தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீட் பட்டிமன்றம் ஃபேஷன் ஷோ என கலைகட்டும் விழாக்கள் மேலும் விவரங்களுக்கு 9840891300 மற்றும் 9840891500 கெரி இன்டேவ் லாஜிஸ்டிக்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் நடக்கிறதுக்கான வழிமுறைகளை நிறைய பாருங்க அது நடக்க விடாம பிளாக் பண்றதுக்கான வார்த்தைகள் வாயில வந்தா கூட அந்த இடத்துல இந்த தும்மல் வரும்போது ஏந்து போயிடுவாங்க பாருங்க அது மாதிரி ஏந்திரிச்சு போயிடுங்க வணக்கம் மீரமா வணக்கம் மோன் சார் என்ன இன்னைக்கு பிரைட்டாக உட்காந்துருக்கீங்க ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் இல்லை அடா அடாடா நேற்று வரைக்கும் எல்லோ ஷர்ட் ப்ரௌன் ஷர்ட்லாம் போட்டிருக்கீங்க இன்னைக்கு தான் ஒயிட் ஷர்ட்டுக்கு மாறி இருக்கீங்க நான் தான் திரும்ப திரும்ப சொல்வேன் அதாவது கண்டினியூட்டி ஷார்ட் பார்க்கவே வேண்டாத ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நீங்கள் தான் ஏன்னா ஒரே அதே ஒயிட் ஷர்ட்டு அதே இது அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அந்த விபூதி அந்த பொட்டு எதுவுமே மாற்றம் கிடையாது ஸ்கின் டோனில் கூட மாற்றம் கிடையாது மோன் சார் இன்ஃபேக்ட் நீங்கள் 50 வயசுலேயே இப்படி தான் இருந்தீங்க நீங்கள் அந்த கல்யாணமலை ஆரம்பித்த பொழுது உங்களுக்கு 45-50 வயசு இருக்கும்ல அப்பயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வயசான தோற்றத்தோடு இந்த கரிகாலன் பற்றி சொல்லுவாங்க ராஜாவை பற்றி அதாவது நான் இப்போ இருக்கிறது அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கீங்கன்னு ஒரு நல்ல விதமாக ஒரு வரலாற்று செய்தி ஒன்று உண்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த ஒரு இந்த தோற்றத்தோடு இருக்கிறதுனால தான் வரன் தேடுறவங்களுக்கு வந்து நம்ம தாத்தாட்ட வரன் கொடுக்குற மாதிரி இல்லை நம்ம பெரியப்பாட்ட போய் பேசுகிற மாதிரிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா பொலியோட இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லாது அதை மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லட்டும் அப்படியே இருக்கீங்க மோன் சார்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட அது ஒரு நல்ல விஷயம் கடவுளோட கிருப்பை நமக்கு அது அப்படியே நம்ம வந்து 25 வருஷமாக இப்படியே மெயின்டைன் பண்ண முடியறதுங்கிறது கடவுள் அனுகிரகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் முந்தாநேத்தி வந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க அந்த ரெண்டு பேரண்ட்ஸுமே வந்தாங்க கிட்டத்தட்ட நிச்சயமான திருமணம் அதுங்கிறத தான் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த தடவை பேசினாங்க தான் முடிஞ்சிடும் அப்படின்னு ஆனால் வந்து அவங்க கடைசி இதில் வந்து அது முடியல திருமணத்துக்கு போகலை அது என்ன காரணம் அப்படின்னா நிச்சயதார்த்தம்னு வச்சுட்டு நிச்சயதார்த்தத்துக்கே போகல என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து பல இடங்களில் நடக்கிற ஒரு விஷயந்தான் இதை நம்ம பேசுகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க கொஞ்சம் பையன் வீட்டாரும் கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெண் வீட்டாரும் ஏதான ஒரு இடத்துல கொஞ்சம் சரி பண்ணிக்கணும்னா சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை நாம் பேசலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் என்ன நடந்தது அன்னைக்கு கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411225 இந்த இன்சிடெண்ட்டில் என்னென்னா ரெண்டு ஃபேமிலிக்கும் மேட்ச் ஆகிடுச்சு சரி இவங்க ஸ்டேட்டஸ் அவங்க ஸ்டேட்டஸ் இருக்குது எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு அந்த வீட்டில் ரெண்டு பொண்ணு இந்த வீட்டில் வந்து ஒரே பையன் சரி ரெண்டு ஃபேமிலி வந்து ஈக்குவலான வசதி உடைய ஃபேமிலி நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம்னா முதல் கட்ட பேசும்போது இந்த அப்பா அம்மா பையன் அந்த அப்பா அம்மா பெண் இப்படி தான் முதல்ல வந்து மென்டல் அக்ரிமெண்ட்டு இல்லைனா அவங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் ரொம்ப பேரை கூப்பிட வேண்டாம் ரொம்ப பேருக்கு வந்து இது போய் சேர வேண்டாங்கிறத வந்து நம்ம எப்போதுமே ரிக்வஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா வீட்டுக்கு போனால் கூட ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கு பதிலாக என்னென்னா ஒரு ப்ரைவேட் ஸ்டார் ஹோட்டல் காஃபி ஷாப்லேயோ இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ்லேயோ உட்காந்து வச்சு பேச வைக்கிறதுக்கு காரணமே வந்து பேசிக் அக்ரிமெண்ட் வரட்டும் பசங்களுக்கு பிடிக்கட்டும் அப்படிங்கிற லெவலில் தான் உட்காந்து வச்சு பேச வைக்கிறோம் ஸ்டெப் 1 ஆகிடுச்சு ஸ்டெப் 2 ஆகிடுச்சு ஆக்சுவலாக பொண்ணும் பையனும் 2 தடவை பார்த்து பேசிட்டாங்க ஒருத்தர் ஃபேமிலி விசிட் பண்ணிட்டாங்க இன்னும் கை நினச்சி முடிவு பண்ணணும் இன்னும் 2-3 சொந்தக்காரங்க சேர்ந்து வந்து உட்காந்து பேசுகிறாங்க ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எல்லோரும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதை தான் பேசணும் அதை தான் அச்சீவ் பண்ணணும் இது தான் நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறோம் சொந்தக்காரங்க உட்காந்து பேசும்போது ஒரு கேரக்டர் மாமா அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணார்னா பொண்ணு வீட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அப்புறம் நம்ம இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் என்ன பண்ண போகிறீங்க பெண்ணுக்கு அப்படின்ன உடனே
பொண்ணை பெற்றவர் பொண்ணோட அம்மா இவங்க வந்து அதில் டக்குன்னு ஷ்ரிங்க் ஆகிட்டாங்க. ஷ்ரிங்க் ஆகிட்டு நாங்கள் இதை பற்றி இது சம்மந்தமாக நாங்கள் ஃபர்தராக பேசுகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. நமக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நமக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் பெண்ணுக்கு பிடிக்காது, மேபி நாங்கள் வேணால் அதை சாதாரணமாக எடுத்துக்கலாம், ஆனால் பெண்ணு அதை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாள், அவள் வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாள், அவளோட ரெசிஸ்டன்ஸோடு இந்த வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரெண்டே பெண்கள் தான், எனக்கு உள்ளதெல்லாம் அவங்களுக்கு தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பெண்ணுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்வி எடுத்து போட்டது வந்து அந்த இடத்துல டோட்டலி இரலவெண்ட்டுங்க. இந்த கேள்வி வந்து நல்லா போயிட்டு இருந்த போக்கை வந்து மாற்றிடுச்சு. நீங்கள் அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க, இல்லை நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தினால நாங்கள் கண்டினியூ பண்ண முடியலங்கிறதையும் சொல்லிவிடுங்க நீங்கள். இல்லை எதாவது மாற்றி சொல்லணுமா, அவங்க புண்படாத அளவு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த விஷயத்தினால எங்களால் கண்டினியூ பண்ணி பேச முடியல, பெண் வந்து இதுக்கு ஒப்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாங்க. கெரி இன்டேவ் லாஜிஸ்டிக்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். கெரி இன்டேவ், leading the way into the future of global logistics. நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட, இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது மத்த வெட்டிங் மாதிரி இல்ல, இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். எப்பொழுதுமே என்ன ரிக்வஸ்ட் பண்றோம், எல்லாத்தையும் என்ன ரிக்வஸ்ட் பண்றோம்னா, நடக்கிறதுக்கான வழிமுறைகளை நிறைய பாருங்க. அதை நடக்க விடாமல் பிளாக் பண்ணுறதுக்கான வார்த்தைகள் வாயில் வந்தால் கூட அந்த இடத்துல இந்த தும்மல் வரும்போது ஏந்து போயிடுவாங்க பாருங்கள். அது மாதிரி எந்திரிச்சு போயிடுங்க, ஏன்னா இந்த வார்த்தை நமக்கு தடங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு தான் சொல்ல போகிறீங்க. அதை அப்போ என்ன பண்ணுங்கள், எந்திரிச்சு போயிடுங்க. சில இடங்களில் வந்து நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தும்ப மாட்டாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த டிசிஷன் நீங்கள் இது மாதிரி எடுத்து ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இவங்களுக்கு வந்து அது மாதிரி கம்யூனிகேட் பண்ணிடணும், இது மாதிரி உங்கள் உறவில் யாரோ ஒருத்தர் இது மாதிரி கேட்டாங்க போல இருக்கு, அது வந்து அவங்களுக்கு ஒப்புதலாக இல்லை, அதனால் இதோடு அதை நிறுத்திக்கிறாங்க, ஃபர்தராக அவங்க கண்டினியூ பண்ண முடியல. நல்ல விஷயம், பண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்தது, இதை வந்து நம்ம இழக்கிறமேங்கிற ஒரு வருத்தம் வந்து உங்களுக்கெல்லாம் இருக்கும் நிச்சயமாக, அதே மாதிரி உங்களுக்குள்ள வருத்தம் எங்களுக்கும் இருக்குது, கல்யாண மலைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணேன். பையனோட அப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஒரு லெவல் வர வைக்கும் அதிகமான மனுஷாக வந்து ஜாயின் பண்ணி பண்ண வேண்டாம். அதே சமயம் ஒரு நிச்சயதார்த்தம்னு வரும்போது மனுஷாக இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிறதையும் அந்த இடத்துலையும் அதையும் சொல்கிறோம். கரெக்டாக. இப்போ சரி, ஆள் கட்டே இல்லை, இவங்க வீட்டில் கொண்டு போய் எப்படி பெண்ணை கொடுக்குறதுன்னு ஒரு பயம் வந்துடும் இல்லை, அது மாதிரி இல்லாத பெரிய லெவல் வரும்போது ஜனங்களை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு எல்லாருக்கும் புரிய முடியுமா விஷயங்களை பேசி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெண் வீட்டாருக்கு இந்த நம்ம வந்து எந்த விதமான ரிக்வஸ்ட்டும் கொடுக்கல, நீங்கள் ஒரு கால் இதை பண்ண போகிறீங்கன்னா இந்த பண்ண போகிறோங்கிறத நீங்கள் ஓப்பனாக பேசலாமே அப்படிங்கிற ஒரு யோசனையை நம்ம ஏன் சொல்லலைன்னா, பெண்களோட பக்குவம் வந்து வேறு மாதிரி இருக்குது, இப்போ பெண்களோட எதிர்பார்ப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது. என்ன எடுத்துக்கோ, என்கிட்டேந்து என்ன பொருள் வருதுங்கிறத கணக்கு பண்ணாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்கள் வந்து புத்திசாலியாகவும் சாமர்த்தியமாகவும் இருக்கிறாங்க. அதே சார், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கிறாங்க, பையன் அளவு இப்போ பெண்ணும் படிச்சுட்றாங்க, பையன் அளவு சம்பாதிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி அந்த கேள்விகளுக்கு இடமே இல்லைங்கிறது தான் பெண்களினுடைய தீர்மானமான முடிவாக இருக்குது. இதில் வந்து இதில் நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, இப்போ அந்த காலம் மாதிரி யார் வேணாலும் வரலாம், இப்போ பையன் வீட்டில் தான் என்ன வேணால் கேள்வி கேட்கலாங்கிறதுலாம் கிடையாது. அப்போ வந்து இவங்க வரும்பொழுதே கொஞ்சம் ஒரு ஓரியன்டேஷன் தேவைப்படுறது. இப்போது ஒரு ஃபேமிலியில் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னாக்கா, வேறு வேறு கம்யூனிட்டி பொண்ணும் பையனும் விரும்பிட்டாங்க, அந்த பெண்ணை என்ன எஜுகேட் பண்ணி அழிச்சிட்டு வந்தால், பையன் என்ன எஜுகேட் பண்ணி அழிச்சிட்டு வந்தான் பேரண்ட்ஸை கூட இருக்கிறவங்கள தான், அவங்க யார் என்ன மனுஷங்க அப்படின்னு தான் யாரும் கேட்டுறக்கூடாது, தப்பித்தவரு கூட அதை பற்றி பேசிடக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் படித்தவங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பசங்க எஜுகேட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து பேரண்ட்ஸு என்ன எஜுகேட் பண்ணணும்னா கஷ்டம்தான் அது அவங்களுக்கு, ஏன்னா வந்து அம்மாவால் வந்து தன்னுடைய நாத்தனார்கிட்ட சொல்ல முடியாது, அப்பாவால் தன்னுடைய மாமனார்கிட்ட அதை பற்றி பேச முடியாது. இருந்தாலுமே இவங்க பேசி முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கல்யாணம் தான் முக்கியம், நான் பொண்ணு பையனை தான் எடுத்துக்க போகிறேன். நம்மளே ஒரு இடத்துல பார்த்தோம், அந்த பெண்ணு வந்து ஒரு இதை சம்பிரதாயத்தை சேர்ந்தவோ, பையன் ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவோ, பையன் என்ன சொல்லிட்டான் உறவுக்காரங்க எல்லார்ட்டையும், அந்த பெண்ணு வந்து இப்படி தான் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறா, இதை பற்றி யாருமே பேசிடக்கூடாது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இவங்க யாரான ஒருத்தர் எடுத்து எல்லாருக்கும் உட்காத்தி வச்சு, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு முற்போக்கான சிந்தனை உடைய பொண்ணு, அங்கே வந்து நீங்கள்
எதுவும் பேசாதீங்க. அண்ட் எனக்கு இது ரொம்ப முக்கியம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ரொம்ப இழந்தது வந்து அந்த பையன் தான். ஏன்னா அந்த பையன் இன்ஃபேக்ட் பொண்ணும், ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது. தர்மதுரைன்னு அந்த விஜய் சேதுபதி படத்தில் படித்தோமே, தர்மதுரை அவர் ரொம்ப நல்லவன், அந்த பையன் கல்யாண பையன், கூட இருக்கிறவங்க போய் அதை கெடுத்துட்டு வந்துடுவாங்க கடைசியில். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வருத்தம் ஏற்படுறதும் ரொம்ப கஷ்டம், அந்த பெண்ணுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் முன்னாடி இவங்க பேசிட்டு, பேரண்ட்ஸோ இல்லைன்னா பையனோ இல்லை பெண்ணோ, எந்தெந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயம் இருக்கோ அதை அவங்க பேசிட்டு என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுங்கிறத பற்றி, முன்ன மாதிரி எதை வேணா எடுத்து எங்கள் கவுத்தையும் பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா நடக்கும். அத்தாரிட்டேட்டிவ்ங்கிறது வந்து எனக்கு உள்ளது இல்லை, நான் தான் இந்த குடும்பத்தில் பெரியவா, நான் கேள்வி கேட்கலாம், என்னுடைய பொசிஷனிங்கை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் செல்லுபடியாக இல்லாத விஷயம் எல்லாமே. Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamalai 9840891300 or 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamalai.com.